மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்றம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பட்ஜெட் நிறைவேற்றம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் கல்வித்துறையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. உசிலம்பட்டி அருகே மலைவாழ் கிராம மக்களின் குழந்தைகளுக்கு வேகமாக பரவும் எலி காய்ச்சல். ஒரு குழந்தை இறந்த நிலையில் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி 300க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும். இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தகவல். தமிழகத்தில் 39 இடங்களிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் கணிப்பு. கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியே அதிக இடங்களை பிடிக்கும் என தகவல். நாடாளுமன்றத்தில் இந்திய பொருளாதார நிலை குறித்த வெள்ளை அறிக்கை தாக்கல். 2004 வலுவாக இருந்த பொருளாதாரத்தை 2014 நெருக்கடியில் தள்ளிவிட்டதாக காங்கிரஸ் அரசு மீது குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு பாராபட்சம் காட்டுவதாக கேரள முதலமைச்சர் தலைமையில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். நிதி நெருக்கடியை பேரிடராக ஏற்படுத்திவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் பரபரப்பு. பிள்ளைகளை அவசரமாக அழைத்து சென்ற பெற்றோர்கள் குற்றவாளியை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை.